அனைத்து உயிர்களுக்கும் பலனளிக்கும் மரங்களில் ஒவ்வொரு மரமும் ஒரு பயனை அளிக்கும். ஒரு மரம் அதன் அடி முதல் முடி வரை அனைத்தும் பயன்படுகிறது என்றால் அது பனை மரம்தான். அதாவது பனை மரத்திலிருந்து பதனி, நொங்கு, பனம்பழம், மேலும் பனை ஓலையானது ஓலை சுவடியாகவும் அடுப்பில் எரிப்பதற்கும் மற்றும் கைவினை பொருட்கள் செய்வதற்கும் உபயோகமாகின்றது. ஆனால் அதோடு மட்டுமல்லாமல் பனை மரத்தில் இருந்து கிடைக்கப்படும் பதனியிலிருந்து கருப்பட்டி, பனக்கற்கண்டு போன்றவை தயாரிக்கப்படுகின்றது. பலவித மருத்துவ குணங்களை கொண்ட பனக்கற்கண்டு எப்படி தயாராகிறது என்பது பெரும்பாலானோர் அறியாததாக இருக்கும். பனை மரத்திலிருந்து பதனி எடுத்து அவை எப்படி பனக்கற்கண்டு ஆகின்றது என்பதை இந்த தொகுப்பில் காணலாம். கைனி எடுத்துட்டு வருவாங்க. கைனி எடுத்துட்டு வந்து அந்த பெரிய தாச்சில் ஊற்றி நாங்கள் காய்ப்போம், தீ போடுவோம். தீ போட்டு காய்ச்சி அந்த கல்கண்டுக்குள்ளே பருவம் வந்து பார்ப்பாங்க. அந்த பருவம் பார்த்து அது கரெக்டாக வந்த உடனே அதை வந்து எடுத்துட்டு வந்து இந்த பானையில் ஊற்றுவோம். ஊற்றி அதில் சிவனஞ்சான் குரண்டுன்னு ஒரு செடி உண்டு, அதை வந்து நாங்கள் அதை உள்ளே வச்சுருவோம். வச்சு அந்த பனவோலை பெட்டி வச்சு அப்படியே மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு 40 நாள் கழிஞ்சு தான் எடுப்போம். 40 நாள் கழிஞ்சால் தான் அந்த பருவம் அந்த கல்கண்டெல்லாம் அந்த செடியில் சுற்றி விளைஞ்சிருக்கும். அப்புறம் 40 நாள் கழித்து வந்து அந்த செடியை மட்டும் தனியாக எடுத்தோம்னா அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படி விளைஞ்சிருக்கும். அந்த விளைஞ்சிருக்குல அதெல்லாம் நல்லா பிச்சு அப்படி உள்ளே போட்டுட்டு செடி எடுத்து தனியாக வச்சுட்டு மேலே பார்த்திங்கன்னா அந்த கூப்பினியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து தனியாக நாங்கள் மோந்து வச்சுட்டு உள்ள பானைக்குள்ளே கல்கண்டு இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து அந்த வாளியில் கீழே நட்டு வச்சு அதில் வச்சு நம்ம கொட்டினோம்னா கீழே தண்ணிலாம் கீழே வடிஞ்சிரும், மேலே அந்த கல்கண்டுலாம் அப்படி இருக்கும். அப்புறம் நாங்கள் அடுத்த நாள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு காய போடுவோம். காய போட்டு எழுவோம்.